கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:3 இப்படி சொல்கிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். எனக்கு இந்த வசனத்தில் பிடித்த ஒரு வரி, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். ஒருத்தரை நம்ம பார்க்கும் பொழுது அவன் என்னோட திறமையானவர், ஞானமுள்ளவர், விவேகம் உள்ளவர், அறிவுள்ளவர், பக்தி வைராக்கியம் உள்ளவர் என்று சொல்லி நம்ம மற்றவங்களை உயர்வாக நினைக்கணுமா? உங்கள் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், மனத்தாழ்மையினாலே அப்படின்னு வரும். நான் தாழ்மை உள்ளவன் அப்படின்னா மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவன் என்னை விட மேன்மையானவன் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துடணும். ஆனால் இன்றைக்கி ஏன் நமக்குள்ள சில பாடுகளும் பிரச்சனைகளும் வருகிறது என்றால், அவனை விட நான் என்ன குறைஞ்சவனா, எண்ணத்தில் குறைஞ்சவன், காணிக்கை கொடுக்கறதுல குறைஞ்சனா, கோயிலுக்கு வராமல் இருக்கிறதுல குறைஞ்சவனா, அல்லது கோயில் காரியத்தில் முன்னால் நின்று செய்கிறதுல குறைஞ்சவனா, அல்லது எதில் குறைஞ்சவன், அல்லது அந்த குடும்பம் பெருசா இந்த குடும்பம் பெருசா, நான் எதில் குறைஞ்சவன்? இன்னைக்கு இந்த எண்ணங்கள் வருவதற்கு என்ன காரணம் என்றால், மற்றவர்களை தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணாமல் போவதினாலே. இன்றைக்கி நமக்கு எதிராக வரக்கூடியவர்கள் எளியவர்களாக இருக்கலாம், அவர்களையும் மேன்மையானவர்களாக நாம் எண்ணக்கூடிய மனப்பக்குவம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடிய வளர்ச்சியை காட்டுகிறது. இன்றைக்கி நிறைய அற்பத்தனம், இவன் தானே இவன் தானே ஈஸியாக சாப்பிட்டு போயிடலாம், ஈஸியாக தூக்கி அடிச்சிடலாம், ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். எனக்கு கண்பானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியம், ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. ஆண்டவரே, நாங்கள் யாரையும் அற்பமாக எண்ணாதபடி, கீழானவர்களாக எண்ணாதபடி, இவன்தானே என்கிற எண்ணம் எண்ணாதபடி, ஆண்டவரே ஒரு சாதாரண தாவீது, அவனை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் செய்யவில்லையா? அன்னைக்கு சவுலுக்கு அவனை பார்க்கும்போது அவன் இளைஞனாக இருந்தபோது ஒரு அற்பமானவனாக தெரிஞ்ச ஆண்டவரே, ஆனால் அவரை கொண்டு ஒரு பெரிய காரியம் செஞ்சதே போல, ஆண்டவரே நாங்கள் யாரை அற்பமாக நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் மேன்மையானவர்களாக மாற்றக்கூடியவர் நீர். எனவே நாங்கள் மேன்மையுள்ளவர்களாக நாங்கள் காணக்கூடிய பலனை தாரும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, யாரையும் அற்பமாக எண்ணாமல் மேன்மையானவர்களாக எண்ணக்கூடிய மனப்பக்குவத்தை தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.